அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தசி திதி, காலை 9:55 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 7:33 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க, வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, அதனால் அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கு நீங்கள் இறங்குவீங்க. கல்யாண விஷயங்களும் இன்றைக்கு சுமூகமாக முடியுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நீரானது நெருப்பை அணைத்து விடுகிறது. அதே போல கர்மங்களையும் பாவங்களையும் தர்மம் தீர்த்து விடுகிறது, தர்மம் அவற்றை அழித்து விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க தர்மம் தலை காக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அன்னன்னைக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை அடுத்தவங்களுக்கு சில உதவிகளாக செய்து கொண்டே இருப்பவர்கள், தர்மவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கு நீங்கள் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரங்களும் இன்றைக்கு நல்ல லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது, எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கலா ரசிகர்கள் அப்படின்னு உங்களை வந்து அழகாக சொல்லலாங்க. அது எங்கெல்லாம் வந்து இசை இருக்கிறதோ, எங்கெல்லாம் கலை இருக்கிறதோ, எங்கெல்லாம் புதுமை இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் இருப்பீங்கங்க. கலைகளை ரசிப்பதோடு மட்டுமில்லாமல் கலைஞர்களை ஆதரிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தமாக முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்கள், விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. அதே போல் இன்றைய தினம் வசூலும் ரொம்ப நல்லாயிருக்கும், பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, சின்ன வயசில் உங்களை சிலர் உதாசீனப்படுத்தினாங்க, மட்டம் தட்டி பேசினாங்க, அந்த நேரத்தில் உங்களை விட்டு கொடுக்காம உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு சாதகமாக பேசினவங்களை இன்றைக்கி கூட மனசார நினச்சி நீங்கள் வணங்கி கொண்டே இருப்பீங்க, அவங்கள வாழ்த்தி கொண்டே இருப்பீங்க. நன்றி மறவாத குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகக்காரரே சுக்கரன் தாங்க. அந்த பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாதகமெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டு உங்கள் ஸ்டைலில் சிலதெல்லாம் செய்து காட்டி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றியும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிரிப்புடன் இருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாய் சொல்லை விட செயலின் குரலை உறக்க ஒழிக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு வீணாக வெட்டி வார்த்தைகளை பேசாமல் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய திறமைகளை செயல்பூர்வமாக செய்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி எல்லாரையும் நீங்கள் கவர்ந்து எழுப்பீங்க. பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் நீங்கள் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. சில பிரபலங்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலை இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்துடுச்சுங்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் நஷ்டமாகுதேங்கிற மாதிரி ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கேது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகான்களின் ஆசீர்வாதம், மகான்கள் யோகிகள் தபசிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இன்றைக்கி கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதிக அளவு லாபம் கிடைக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிலரையும் இப்படியெல்லாம் நம்மகிட்ட நடந்துக்கிறாங்கன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விருந்தாளியின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துவிடும் வாழை இலை. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கை கூட அப்படி தாங்க. சில நேரங்களில் சிலர்லாம் உங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்கங்க, அப்புறம் பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரியும் தூக்கி போட்டுடுறாங்க. பந்தியில் இருக்கக்கூடிய வாழை இலை மாதிரியும் உங்களை வந்து வழித்து தூக்கி போட்டுடுறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இனிமேல் எங்கேயும் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த ரெண்டு நாளாகவே நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறீங்க. ஏகப்பட்ட செலவுகள் ஒரு பக்கம் போயின்ட்டுருக்குது. குடும்பத்தில் வாயை திறந்தாலே ஏதாவது சண்டையில் போய் முடியுது. எப்படி நடந்துக்கிறது
வருதுன்னு தெரியலேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்றைய தினம் மதியம் 2:20 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆவேசமாக பேசுகிறதோ ஆத்திரப்படுறதோ அல்லது அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அதெல்லாம் கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிடுசிடுன்னு இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் சிரித்த முகத்தோடு இருப்பீங்கங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் சங்கடங்கள் எல்லாம் சரியாகி சந்தோஷ சூழ்நிலையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் மதியம் 2:20 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வழி தவறுவதை விட வழி கேட்பதே மேல். ஆமாங்க, எல்லாம் நமக்கு தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பொழுதுமே போக மாட்டீங்க. ஓரளவு தெரிஞ்சிருந்தால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கொஞ்சம் கேட்டு சரியாது தவறான்னு நாம் கொஞ்சம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் தன்னுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பாதையை செம்மையாக்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் பயணப்பட்டிருக்கிறாருங்க. மதியம் 2:20 உங்கள் ராசிக்குள்ள தாங்க அவர் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபம் வரும். என்ன எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் சரியாக தான் போயின்ட்டுருக்கு, இனிமேல் நம்மளால் எல்லாம் முடியும், சாதிச்சு காட்ட முடியும், நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களை தவிர அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அவங்களுடைய அந்த பாதிப்புகள் நீங்கிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது அனுபவங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆர்வம் உள்ளவர்களே ஆர்வத்தை தூண்ட முடியும். ஆமாங்க, ஒளிமிகு விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஒளியூட்ட முடியும், எரிக்க முடியும், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ஆமாங்க, அதுபோல தாங்க நீங்களும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஆர்வமாக இருப்பீங்க. அடுத்தவங்க ஏதாவது அசதியாக சோர்ந்து போய் ஏதாவது ஒரு சோகமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆர்வமாக சில ஆறுதல்களை எல்லாம் சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடைசியாக மனுஷனுக்கு தேவை என்ன? நிம்மதி தான். காசு பணம் சொத்து இதெல்லாம் நமக்கு நிம்மதியை ஒன்றும் தராது. மனசுக்குள்ளார நாம் வந்து நல்லவங்களாக இருக்கணும், மனசாட்சியோடு நம்ம நடந்துக்கணும், நமக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு கூட நம்ம நல்லது தான் செய்யணும். இப்படி தாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை தள்ளின்னு இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் கூட ஏகப்பட்ட கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது. ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவது உண்டுங்க. இன்றைய தினம் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்து அப்புறம் அது சந்தோஷமாக மாறும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு பணவரவும் வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னதான் நாம் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த சம்பாதிச்சதெல்லாம் நம்மால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அந்த நோய் இந்த நோயின்னு மருந்து மாத்திரையை போட்டுட்டு இருந்தோம்னா எங்கே நாம் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு
இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்துக்கான வழி என்னங்கிறதில் ஆர்வம் காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. மொபைல் ஃபோனை கூட நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளோடு இன்னைக்கு உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தெரியாதவன் திருக்கோணல் என்பான். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த பொருள் இருக்கும், ஆனால் அது சரியில்லை, முன்னாடி சரியாக இருந்தது இப்போ சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதனால தாங்க நீங்கள் யாருக்கிட்டேயுமே எந்த பொருளையும் கேட்டு கை நீட்டி கை கட்டி நிற்காமல் நம்மால் நம்ம சக்திக்கு உண்டானதை நாம் வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி போதுங்கிற மனசோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்கி நிற்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின் இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பெண் வீடு வரன் வீடு போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தடாலென முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. எதுக்கும் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற அமர யோசித்து எல்லா காரியங்களையும் வெற்றியுடன் பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் இருந்தது, பணப்பற்றாக்குறை, அடுத்தவங்களுக்கு எங்கே நாம் பதில் சொல்ல வேண்டி வருமோங்கிற ஒரு பயம், இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ளார இருந்த பயம் விலகும், ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு தான், இதுவும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்கும். கடந்த ரெண்டு மூணு நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீர ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வீட்டுக்குள்ளார் நடந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு யாராவது சோர்ந்த முகத்தோட வாடிய முகத்தோட பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்களுடைய பசியை போக்குவதற்கு உணவளிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. அடுத்தவங்க மேலே சின்ன சின்ன பழி சுமத்துறதில் எந்தவித பலனும் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களை பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளார சிரிச்சுக்கிட்டு போகிறதாங்க நல்லது. நம்மளை போய் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சில நேரங்களில் மனசு நொந்து போகிறதெல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நேற்று ரொம்ப நீங்கள் வந்து சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். புது பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விரிசலை சரி செய்து விட்டால் உடைய போவதை சரி செய்து விடலாம். ஆமாங்க, சிலர்லாம் பார்க்காமலேயே அவங்கள பற்றி இவங்க இது சொல்கிறாங்க, இவங்கள பற்றி அவங்க அதை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் நேரில் பார்த்து பேசி என்னங்க எப்படிங்க நீங்கள் தான் சொன்னீங்களா ஏங்க இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நாம் நேருக்கு நேராக பார்த்து பேசிட்டோம்னா ரெண்டு பேருக்குள்ளார இருந்த விரிசல் எல்லாமே விலகி ஒற்றுமை உருவாக ஆரம்பிச்சுடுங்க. அதனால தாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் புரளிகளையெல்லாம் நம்பாமல் பொய் பொருட்டுகளையெல்லாம் நம்பாமல் உண்மைகளை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்த்தவங்க அடங்குவாங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு விஷயங்களை இன்றைக்கி உட்கார்ந்து ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உறவினர்கள் நண்பர்களோடு இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாம் இன்றைக்கி மாறும். அந்யோன்யம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அதிகமாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கூடிக்கொண்டே போகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.